ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வாரம் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? ஓகே, இப்போ கூட ப்ரோக்ராம் பார்க்க கூடி வந்த நம்ம குட்டி பிள்ளைங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கூட சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்க முன்னாடி நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் முழங்கால் போட்டு கையெல்லாம் குப்பி இயேசப்பாவை நோக்கி பார்க்கலாம். பரலோகத்தின் நல்ல தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஓய்வு நாள் பாடசாலையை உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. வசனத்தையும் பாடல்களையும் கர்த்தாவே கேட்கும்படி கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகள் என்னிடத்துக்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்ன தகப்பனே, அப்பா அந்த பிள்ளைகளை கர்த்தர் அணைத்து கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கொடுமையான நாட்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் பிள்ளைகளோடு கூட காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. துவக்கம் முதல் இறுதி வரை கர்த்தருடைய பிரசன்னமும் பாதுகாப்பு காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய பிரசன்னம் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹலோ குட்டீஸ், இப்போ நம்ம ஆரம்பமாக முதல் ஒரு பாடலை ஆக்ஷனோட எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாரும் எழுந்திரிச்சு நின்னுக்கோங்க. அழகா கையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, பண்ணலாமா? ரெடி. குட்டீஸ், எல்லாரும் அழகாக இருந்துச்சா பாட்டு? சூப்பராக இருந்துச்சா? எல்லாம் அழகாக ஆக்ஷன்லாம் செஞ்சிங்களா? என்னது, ஏசப்பாக்கு சலாம் போடணும், சாத்தானுக்கு என்ன செய்யணும், நோனோ சொல்லணும்னு பாடணும்ல. திரும்ப இருக்கா இந்த பாட்டோட அர்த்தத்தை உணர்ந்து என்ன செய்ய போகிறோம்? திருப்பியும் அழகாக ஆக்ஷன் செஞ்சு சத்தமாக பாட போகிறோம். பாடலாமா? La 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 la
சூப்பராக டான்ஸ் ஆடினீங்களா? பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல? பாட்டு ஞாபகம் வந்துடுச்சா? அக்கா சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது. சரி, இப்போ எல்லோரும் அமைதலாக அழகாக உட்காந்து என்ன கேட்க போகிறோம்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான செக்ஷன் வரப்போகுது. ஜினி ஆண்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, எல்லோரும் வெல்கம் பண்ணலாமா? ஜினி ஆண்டி நம்மளுக்கு இப்போ அழகாக ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. ஜினி ஆண்டி வெல்கம் பண்ணலாம். ஜினி ஆண்டி வரப்போகிறாங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இயேசுப்பா வந்து இதன் மூலமாக உங்களை சந்திக்க வந்து கிருபை செஞ்சார். சரி ஆண்டி, வந்து இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஒரு கதை சொல்லான் இருக்கேன். கதைன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நீ கூட சண்டே கிளாஸ் எடுக்கும்போது ஆண்டி கதை சொல்லுங்க ஆண்டின்னு சொல்லுவீங்க. சரி, இப்போ வந்து ஆண்டி வந்து அதாவது கதைன்னு சொல்லும்போது அது வந்து சும்மா நம்ம கேட்டுட்டு அதை சிரிச்சுட்டு அந்த மாதிரி இல்லாமல் அதில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் வந்து நம்மளோட வாழ்க்கையில் சிந்திக்கும்படியாக இருக்கணும். அது எதனால் நடக்குது அந்த சம்பவம், இது மூலமாக நம்மளுக்கு என்ன உணர்த்தப்படுது அப்படின்னு சொல்லி நீங்களாம் சிந்திக்கணும். சரி, நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு அங்கிள் வந்து ஒரு அந்த அதாவது அந்த ஊரில் வந்து காடு தான் ஜாஸ்தி. அப்போ அந்த ஊரில் வந்து ரொம்ப அதிகமான வசதி வாய்ப்புலாம் கிடையாது. அப்போ அந்த ஒரு அங்கிள் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் விறகு தேவைப்படும். இந்த குச்சி, மரத்தில் இருக்கிற காஞ்ச குச்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கலான்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த அங்கிள் வந்து அந்த கத்தி வச்சு எல்லாத்தையும் வெட்டி வெட்டி அடுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான் ரொம்ப தூரத்துலேருந்து. ஐயோ, என்னை காப்பாற்றுங்க, யாரும் இல்லையா என்னை காப்பாற்றுக்குன்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சான். அப்போ இந்த அங்கிள் திடீர்னு அதெல்லாம் நிறுத்திட்டு, என்ன இந்த மாதிரி சத்தம் கேட்குது, சரி நம்ம போய் பார்க்கலாம், என்ன அங்கே எங்கேருந்து சத்தம் வருது பார்க்கலாம் சொல்லி அந்த அங்கிள் என்ன பண்ணுறாங்க, அங்கே கிட்ட போய் பார்க்குறாங்க. கிட்ட போகப்போ அந்த சத்தம் வந்து சொல்லுது, என்னை கடவுளே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ சரின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு புலி இருந்துச்சான். புள்ளின்னா தெரியல உங்களுக்கு, டைகர், இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க டைகர். அப்போ இந்த டைகரும் அதுக்குள்ளே இருந்துச்சோம். அப்போ பார்த்துட்டு அங்கிள் பயந்துட்டாங்க, ஐயோ இந்த கூண்டுக்குள்ளே எப்படி இது மாட்டுச்சு, ஒருவேளை மனுஷங்க வந்து அதை வேட்டையாடுறதுக்காக அந்த மாதிரி கூண்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் கிட்ட போகிறாங்க. அப்போ அந்த புலி வந்து ரொம்ப அழுகுதான், அந்த டைகர் என்னை காப்பாற்றுங்க, நான் உங்களுக்கு எதுவுமே கெடுதி பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை வந்து திறந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லுதான். சரி, நீ இந்த அங்கிளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அங்கிள், அந்த அங்கிள்
எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க. இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப மனசு ரொம்ப இதாகி அவங்களுக்கு வந்து வேண்டிய உதவியெல்லாம் செய்வாங்களாம். அப்போ சரின்னு சொல்லிட்டு அது அழுகுதேன்னு சொல்லி திறந்து விட்டுறாங்க. திறந்து விட்டு வெளியில் வந்தோடனே அது வந்து என்ன பண்ணுது, அதோட இதை புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிருது. அது வந்து அதுக்கு வந்து ரொம்ப அது எத்தனை நாள் அந்த கூண்டுக்குள்ளே இருந்ததுன்னு தெரியல, அதுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. அப்போது அது சொல்லுது, நான் வந்து உங்களை சாப்பிட போகிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வந்து ரொம்ப நேரமாக இங்கே இதுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அப்போது அந்த மனுஷனுக்கு பயம் வந்து அந்த அங்கிளுக்கு வந்து பயம் வந்துருச்சோம். ஐயோ இது என்னடா இப்படி சொல்லுதே, நம்ம இதை நல்லது நினச்சி செஞ்சோம்னா இது இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த அங்கிள் சொன்னாங்களா, ப்ளீஸ் என்னை சாப்பிடாத, நான் வந்து உனக்கு ஹெல்ப் தானே பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த புள்ளி சொல்லுதான், இல்லை இல்லை எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னோடனே, நீ செய்யறது நியாயமா, நீ வந்து தப்பு செய்கிற அப்படின்னு சொன்னோடனே, நான் ஒன்றும் தப்பு செய்யலை, எனக்கு பசிக்குது, நீ தானே வந்து என்னை காப்பாற்றின, எனக்கு இப்போதைக்கு நான் எங்கேயும் போய் இற தேட முடியாது, நான் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கேன், நான் உன்னை சாப்பிட போகிறேன்னு. சரி நம்ம வந்து அப்போ நம்ம ஒன்று செய்யலாம், மூணு பேர்கிட்ட போய் நியாயம் கேட்கலாம், நீ செய்யறது சரியா அப்படின்னோடனே சரி வா போகலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்களாம். நடந்து போயிட்டுருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க முன்னாடி வர்றது யாருன்னா கழுதை, அது வந்து சுமைய முதுகில் சுமந்துட்டு வருதாம். அப்போது வந்தோடனே இவங்களை பார்த்தோன்னே அது பயந்துருது, ஏன்னா அது வந்து சாதுவான ஒரு இது இல்லையா, புளியை பார்த்தோன்னே பயப்படுதான். அப்படியே பதுங்கி போனோடனே அப்போ அது கூப்பிடுது, பயப்படாத நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னோடனே கிட்ட வந்தோடனே என்ன விஷயம்னு கேட்டோடனே இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இந்த கூண்டுக்குள்ளே இருந்தேன், இவர் வந்து என்னை காப்பாற்றினார் எல்லாம் சொன்னோடனே, நான் இப்போ வந்து எனக்கு பசிக்குது, இவனை வந்து சாப்பிட்றலாம்னு நினைக்கிறேன் நான், ஆனால் இவன் வந்து நியாயம் கேட்கணும்னு சொல்கிறான் அப்படின்னோடனே அப்போ உடனே இந்த கழுதைக்கு ரொம்ப கோவந்துட்டு, அப்படியா நீங்கள் புளி நீங்கள் வந்து இவரை கடித்து சாப்பிட்ருங்க, இந்த மனுஷங்க ரொம்ப மோசம், அவங்க வந்து ரொம்ப சுயநலவாதிங்க, அவங்களோட பொது நம்ம வெயிட்டெல்லாம் நம்மளை தூக்க சொல்லுவாங்க, நம்மளை ரொம்ப வேலை வாங்குவாங்க, வயசாகிட்டு நம்மளுக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா எங்களை விரட்டி அடிச்சிருவாங்க, இவங்களை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ருங்கன்னு சொல்லுதான். அப்போ மனுஷன் அந்த அங்கிளுக்கு ரொம்ப பயமே, என்னடா இது நீ இது இப்படி சொல்லுது அப்படின்னோடனே, சரி அப்போ அந்த புளி சொல்லுது, சரிவா நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டு வரானோடனே திரும்ப கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது ஒரு வந்து குளம் இருக்குமா, அந்த குளத்துக்குள்ளே முதல்ல அப்படியே நீந்திட்டு இருக்குமா. அப்போ இவங்களை பார்த்தோன்னே புளியை பார்த்தோன்னே அந்த முதல்ல வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்கணுன்னே இந்த புளி வந்து ஹலோ ஹலோ இங்கே கொஞ்சம் வாங்க இங்கே உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோடனே அப்போ அந்த முதல்ல வந்து மேலே ஏறி வருது, மேலே வந்தோடனே இந்த மாதிரி அவங்களோட விஷயம்லாம் சொல்கிறாங்க. இப்போ சொன்னோடனே இந்த முதல்ல சொல்லுதான், இந்த முதலுக்கு கோவம் வந்துருச்சான், ஆமாம் புளி நீங்கள் வந்து இவரை இந்த மனுஷனை வந்து நீங்கள் அடித்து சாப்பிட்ருங்க, இவங்க ரொம்ப மோசம், இவங்க வந்து வேட்டையாடி எங்களை வந்து எங்களோட தோலெல்லாம் வித்துடுறாங்க, எங்கள் கறியெல்லாம் அவங்க வெட்டி சாப்பிட்றாங்க, இவங்களை வந்து சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்த திரும்ப இந்த அங்கிளுக்கு பயம் வந்துடும், என்னடா இது திரும்ப இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு அப்போ இப்போ இந்த புளி வந்து நம்மளை கண்டிப்பாக சாவடிக்க போகுது அப்படின்னோடனே, சரி அப்போ அந்த புளி சொல்லுது, சரி நம்ம வந்து திரும்ப இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது ஒரு நரி வருமா. அப்போ அந்த நரிக்கிட்ட எல்லாம் நடந்த விஷயம்லாம் சொல்லுவாங்க. சொன்னோடனே இந்த நரி கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு மனுஷங்கிட்ட கேட்குமா, நீ எப்படி அந்த கூண்டுக்குள்ளே போன, அந்த கூண்டுக்குள்ளே போய் நீ எதுக்கு ப்ரேயர் பண்ண அப்படின்னோடனே உடனே இந்த புளி வந்து இந்த புளி கோவம் வந்துடுமா, இவ்வளோ நேரம் நம்ம கதை சொல்லிட்டு இருக்கோம், இது வந்து என்ன இப்படி பேசுது அப்போ சொல்லுமா, இந்த ஐயோ நான் தான் கூண்டுக்குள்ளே இருந்தேன் அப்படின்னு சொல்லுமா. அப்போ திரும்ப இந்த நரி கேட்குமா, நீ வந்து மனுஷங்கிட்ட நீ வந்து எப்படி இது ப்ரேயர் பண்ண, யார் உன்னை காப்பாற்றணும்னு நீ ப்ரேயர் பண்ண அப்படின்னோடனே உடனே திரும்ப இந்த புளிக்கு ரொம்ப கோவம் வந்து, வைத்தியம் நான் தான் சொல்கிறல்ல, நான் தான் கூண்டுக்குள்ளே இருந்தேன், நான் தான் ப்ரேயர் பண்ணேன்னு சொல்கிறல்ல, திரும்ப திரும்ப அந்த மனுஷங்கிட்டே கேட்குறேன் அப்படின்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் வந்து என்னை அந்த எங்கே சம்பவம் நடந்தோ அங்கே கூட்டிகிட்டு போங்க, அப்போ தான் எனக்கு எல்லா விஷயமும் புரியும் சொல்லிட்டு அவங்க சரிவா சரிவா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லி மூணு பேரும் அங்கே போவாங்க. மூணு பேரும் அங்கே போயிட்டு அதே மாதிரி அந்த கூண்டு பக்கத்தில் போனோடனே இந்த புளி வந்து இந்த மாதிரி தான் இந்த கூண்டுக்குள்ளே தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அப்போ இந்த நரியில் கொஞ்ச நேரம் எப்படி யோசிச்சுட்டு அப்போ நீ எதுக்கு அதுதான் கூண்டுக்குள்ளே இருந்துச்சு, நீ எதுக்கு ப்ரேயர் பண்ண அப்படின்னோடனே உடனே திரும்ப நீ எதுக்கு ப்ரேயர் பண்ண, நீ எப்படி அதுக்குள்ளே போன அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டோடனே இதுக்கு ரொம்ப கோவம் வந்துடும்,
புளிக்கு கோவம் வந்துட்டு, நான் தான் சொல்றேன்ல, நான் தான் கூண்டுக்குள்ள இருந்தேன், நான் தான் ப்ரேயர் பண்ணேன்னு சொன்னேன்ல, எப்படி நீ கூண்டுக்குள்ள போன அப்படின்னு உடனே, ஷோ அதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, இப்படிதான் நான் கூண்டுக்குள்ள போனேன்னு சொல்லி அது கூண்டுக்குள்ள போயிருமா. கூண்டுக்குள்ள போனோடனே மனுஷனை பார்த்து சொல்லுமா, நீ எப்படி அதை திறந்த அப்படின்னு உடனே, அப்போ புளி சொல்லுமா, மனுஷனை என்னை வந்து நீ வந்து சொல்லி கொடு, எப்படி நீ என்னை வந்து நான் எப்படி லாக் பண்ணி இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே மனுஷன்கிட்ட சொன்னேன், மனுஷன் வந்து ஓடி வந்து அதை வந்து எப்படி அது லாக்கில் இருந்ததோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ பண்ணோடனே இப்படி தான் கூண்டுக்குள்ளே இருந்தேன் அப்படின்னு சொல்லி புளி வந்து நரிக்கிட்ட சொல்லணும். அப்போ உடனே நரி சொல்லுமா, அப்படியா இப்படி தான் நீ கூண்டுக்குள்ளே இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது மனுஷன் கேட்பானா, சரி சரி நீ பார்த்துட்டல்ல இப்போ திறந்து விடலாமா அப்படின்னோடனே உடனே இந்த நரி சொல்லுமா, ஐயோ நீ வந்து இவ்வளோ புத்தி இல்லாமல் இருக்கியே, உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன், நீ வந்து இந்த இடத்த விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லுமா. அப்போ உடனே அந்த மனுஷன் வந்து அந்த அப்படியா ஐயோ ஆமால இது வந்து எனக்கு அடித்து சாப்பிட்லான்னு இருந்தது, நீ வந்து என்னை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நன்றி கூட சொல்ல முடியாமல் ஓடிடுவானா. அப்போ இந்த நரி சொல்லுமா, பத்தியா நீ வந்து அவர் வந்து உனக்கு நன்மை செஞ்சாரு, ஆனால் நீ வந்து அவர் கெடுதி செய்யலாம்னு நினச்ச, அப்படி நினச்சதுனால உனக்கு இப்படி தான் நீ கூண்டுக்குள்ளேயே இருந்தே சாகும்னு சொல்லிட்டு நரி போயிருமா. எப்படி கதை நல்லா இருந்துச்சா, போர் அடிச்சுதா? சரி, இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும், நீங்கள் வந்து இப்போ குட்டி பிள்ளைங்களாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பீங்க, அதாவது நீங்கள் வந்து யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையோடு இருப்பீங்க. இப்போது அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க, உங்ககிட்ட ஏதாவது பொருள் இருந்தால் கொடுத்துருவீங்க, அந்த மாதிரி சுபாவம் நிறைஞ்சவங்க நீங்கள். பிரசங்கியில் வந்து 7:16-17 பார்த்தீங்கன்னா, மிஞ்சின நீதிமானாயும் இராதே, அதிக பேதையுமாக இராதேன்னு போட்டிருக்குது. அதாவது ரொம்ப இன்னசென்ட்டாகவும் கூட ஞானத்தோடு நம்ம நடந்துக்கணும், சரியா? இப்போ நீங்கள் குட்டி பிள்ளைங்க வெளியில் விளையாடும் போதோ இல்லை ஸ்கூல் போகும்போதோ யாரோ தெரியாத நபர்கள் உங்ககிட்ட வந்து அம்மாவை கூப்பிட்றாங்க, அப்பா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டா நீங்கள் யார் கூடயும் போயிடக்கூடாது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் சிந்திக்கணும், எதுக்கு இவங்க கூப்பிட்றாங்க, அம்மா அந்த மாதிரி சொல்லலையே, அப்பா அப்படி சொல்லலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை சிந்திச்சுட்டு அந்த இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லி அந்த இதிலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துடணும். இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஞானமாக நடந்துக்கணும். ரொம்ப என்ன சொன்னால், அந்த அங்கிள் கூப்பிட்டாங்க, சாக்லேட் கொடுத்தாங்கன்னு சொல்லி நீங்கள் போயிடக்கூடாது, சரியா? அந்த அது வந்து நம்ம மாம்சத்தில் நம்ம வந்து அந்த என்ன சொல்கிறது, நம்ம வந்து தைரியமாக இருக்கிற அந்த காரியங்களோ ரொம்ப ஞானமாக இருக்கிறதோ மாம்சத்தில் ட்ரை பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஏசப்பா கிட்ட டெய்லி காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்களே, ஏசப்பா எங்களுக்கு ஞானத்தை தாருங்க, நாங்கள் தைரியமாக இருக்கணும், நாங்கள் வந்து யார் எது என்ன சொன்னாலும் நம்ம ஞானமாக நடந்துக்கணும், எல்லாவற்றையும் அப்படியே இது பண்ணாமல் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த காரியத்தை வந்து நாங்கள் ஆராய்ஞ்சு இது இது சரியா தப்பான்னு நாங்கள் நிதானிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட நீங்கள் காலையில் டெய்லி எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், சரியா? சரி, நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருங்க. ஹலோ, எல்லாரும் கதை கேட்டிங்களா? சூப்பராக இருந்துச்சா? சரி, ஓகே, அடுத்தது நம்ம மெமரி வர்சஸ் கேட்க போகிறோம். எல்லாரும் குட்டி பிள்ளைங்கள்லாம் மனப்பாட வசனம் சொல்ல போகிறாங்க. நீங்களும் என்ன செய்யுங்க, மனப்பாட வசனம் படித்ததை எல்லோரும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, வீடியோ எடுத்து உங்கள் வசனத்தையும் போட நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம். சரி, மனப்பாட வசனம் கேட்கலாமா? ஒரு நடி உண்டு, அடின் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுற்றின் ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அடின் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அடிகாலில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சங்கீதம் 46:4-5. சங்கீதம் 91:7
எட்டு வசனங்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கண்களாய் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். மேஜிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என் தலையில் இருக்கிற மேஜிக் கேப் பர்மிஷன் கொடுக்கணும். அது பர்மிஷன் கொடுத்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? மேலே போதும் பார்க்கலாமா கேப்பு? பர்மிஷன் கிடைச்சிருச்சு, கிராண்ட்டை இல்லாமா? ஓகே, ஏய் அங்கே இருக்கிற அந்த பிச்சு எடுத்துக்கோ. என்ன பிச்சு? இந்த சின்ன பிச்சு எடுத்துக்கோ. எஸ், இந்த பிச்சு எல்லாரும் தெரியுதா கண்ணுக்கு? பார்த்துட்டீங்களா? தெரியுதுல்ல? இது வந்து கர்ச்சீப்பு. ஓகேவா? கர்ச்சீப்பு ஒன்றும் இல்லை, கர்ச்சீப்பில் கையில் ஒன்றும் இல்லை. பிச்சு தெரியுதா? இந்த பிச்சியை இங்கே வைக்கிறப்போ இது அப்படியே இங்கே மூடிடலாம். இது அப்படியே வச்சு இங்கே மறைச்சிடலாம். அப்படியே இந்த பிச்சியை வச்சு மறைச்சிட்டோம். மறைச்சிட்டோமா? இப்போ இந்த பிச்சியை வந்து உடைக்க போகிறோம். ஜோயில் இந்த பிச்சு கூட உடைச்சிட்டியா? உடைச்சிட்டாலாம் செக் பண்ணு. இன்னொரு டைம் கூட உடைச்சிட்டியா? தெரியுதா பிச்சு உடைஞ்சிருச்சு? இப்போது மேஜிக் பவரில் நான் இந்த பிச்சு ஓட்ட போகிறேன். பிச்சி உடைச்ச பிச்சி நேராக உடையாமல் வந்துருக்கு. புரிஞ்சுதா? இந்த பாக்ஸில் இந்த பக்கம் ஓட்டை போட்டு இந்த பக்கமாக இழுத்துருக்கு. புரிஞ்சுதா? இது பாருங்க, இந்த பக்கம் ஓட்டை போட்டு இந்த பக்கம் இழுக்குது. புரிஞ்சா? இப்போ இந்த பக்கம் இழுத்தா இது அப்படியே அந்த பக்கம் போகுது. இந்த பக்கம் இழுத்தா இந்த பக்கம் வருது. இது அப்படியே இழுத்தா அந்த பக்கம் வருது. இந்த பக்கம் இழுத்தா இந்த பக்கம் வருது. வந்துச்சா? இப்போது இந்த பக்கத்துலேருந்து ஓட்டை போய் இந்த பக்கம் வந்திருக்கு அப்படித்தான சொல்கிறீங்க? அது கிடையாது. இது வேறு, இது வேறு. இப்போ பார்த்துக்கோங்க. வந்துச்சா? இந்த பக்கம் இழுக்கும்போது இந்த பக்கம் வருது. இந்த பக்கம் இழுக்கும்போது இந்த பக்கம் வருது. இப்போ ரெண்டு பக்கம் இருந்துச்சா? இந்த பக்கம் பாருங்க, ஓட்டை கயிறு, முழுமையான ஒரு கயிறு. தெரிஞ்சா எல்லாத்துக்கும் கயிறு தெரியுதா? இந்த கயிறை பாதியாக போட்டுக்கோங்க. எகையும் பாதியாக போட்டுக்கோங்க. எகையும் பாதியாக போட்டுக்கோங்க. பாதியில் கட் பண்ணுறேன். வேறு வா, இந்த கட் பண்ண கட் பண்ணியாச்சு. கயிறை கட் பண்ணி விட்டா அந்த கயிறை நம்ம வந்து ஜாயின் போட்டுருவோம். ஜாயின் போட்டுருவோம். ஓகேவா? கயிறு எவ்வளோ லென்த்துக்கு இருக்குண்டாயிருக்கு இவ்வளோ தூரத்துக்கு. இப்போ நான் வந்து ஒரு மேஜிக் பவரில் இந்த கயிறை அப்படியே வச்சு ஃபுல்லாக கயிறு அப்படியே வச்சேன். இதுக்கப்புறம் நம்ம மேஜிக் பண்ணுறோமா இல்லையான்னு இந்த கேப்பு தான் முடிவு பண்ணோம். ரைட்? இந்த கேப்பு மேலே போச்சுன்னா மேஜிக் இதோட ஃபினிஷிங் அர்த்தம். மேலே போகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம் அர்த்தம். ஓகேவா? ஓகே, மேஜிக் ஷோ பார்த்தீங்களா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லை? ஓகே,
சரி எல்லாரும் தொடர்ந்து ஓவர் சண்டே கிளாஸும் தவறாம பாருங்க உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் டிஃபரண்ட் டிஃபரண்டா ப்ரோகிராம்ஸ் எல்லாம் வரும் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நம்ம ஏசப்பாவை ஆராதிக்க போறோம் சரியா யார் பாருங்க கீபோர்ட் போட்டு அழகா பாட்டெல்லாம் பாடி ஜோயல் அண்ணை தெரியும்ல ஜோயல் அண்ணை கூட நம்ம ஏசப்பாவை ஆராதிக்க போறோம் ஆராதிக்கலாமா எல்லாரும் ஏசப்பாவை ஆராதிச்சோம் இப்போ மார்க் அண்ணே வந்து நமக்கு ஒரு கிராஃப்ட் வொர்க் சொல்லி கொடுப்பாங்க எல்லாரும் அதை பார்த்து செய்ய கத்துக்கோங்க உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் எப்படி இருக்கீங்க நான் என் பேர் வந்து மார்க் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொரோனா வைரஸ் காலத்துல நம்ம வீட்ல இருக்கோம் அது எங்களுக்கு ரொம்ப சேடா இருக்கு சோ இந்த இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம வீட்ல வந்து ஏசப்பா ஏசப்பா நோக்கி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் ஏசப்பா இப்போ நாங்கள் ஏசப்பா கூட டெய்லியும் ப்ரேயர் பண்ணுவோம் இந்த கொரோனா வைரஸ் அழி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கு அதுக்கு ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ரோஸ் செய்யறதுக்கு எப்படி செய்யணும்னு நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச என்ன பேப்பர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க நான் இப்போ ஏர்ஃபோர் ஷீட் எடுத்துக்கிறேன் ப்ரொசீஜர் ப்ரோ கம் இதை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மடி பண்ணிங்க அப்படி ஒரு லைன் பண்ணிங்க மனசுட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒன் ஷீட் இருக்கும் இந்த ஷீட்டை வந்து நம்ம இப்படி கட் பண்ணணும்
இப்படி கட் பண்ணா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஷீட் வரும். ஆனா அந்த எக்ஸ்ட்ரா ஷீட்டை நீங்க வீசாதீங்க, இது உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க, இது கடைசியில யூஸ் ஆகும். இப்போ அதை இப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும், நீங்க இப்போ இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு அப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணுவோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி இங்கே ஒரு மடி மடிங்க. இங்க ஒரு மடி மடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இந்த மாதிரி பேப்பரை வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இப்படி இருந்த பேப்பர் வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இங்கே இப்போ இந்த மாதிரி ஷீட்டை வந்து இப்படி மடிக்கணும். அப்புறம் இங்கே இந்த மாதிரி ஒன்று மடிக்கணும். இங்கே இப்படி வந்துடும். அப்புறம் பின்னாடி அதே மாதிரி பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதே வந்து நீங்கள் இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி இருந்தது வந்து இப்படி இருந்தது வந்து நீங்கள் இப்படி மடிச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும் க்ளீனாக க்ளீனாக. அதுக்கப்புறம் நம்ம இப்படி மடிக்கணும். மடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அப்புறம் திருப்பி இந்த சைடில் இப்படி ஒரு மடிங்க. அப்புறம் திருப்பி இந்த சைடில் இதே மாதிரி அதே மாதிரி பண்ணுவோம். மடிச்சுட்டு இங்கே அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இங்கே ஒரு கேப் இருக்கும், இந்த கேப்புக்குள்ளே நீங்கள் வந்து இது போடணும். அதுக்கு முன்னாடி இந்த கம் கம்மை யூஸ் பண்ணுங்க. கம்மை வந்து இந்த கேப்புக்குள்ளே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டீங்களா? அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்படி இப்படி ஒட்ட வச்சிடணும். ஒட்டணும். அதேமாரி இங்கேயும் கேப்புக்குள்ளே கம்மா அப்ளை பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி இந்த கேப்புக்குள்ளே போட்டுருங்க. உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு ப்ளோ ஹோல் இருக்கும், அதுக்கு பின்னாடி அந்த ப்ளோ ஹோலில் நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து நாலு சைடு சுற்றி இந்த மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்படி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் ரோஸ் மாதிரி. இப்போ நீங்கள் இது வந்து தனியாக இப்போ வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மீதி இருக்கிற ஷீட் இருக்கும், அது வந்து நீங்கள் ஸ்டெப் டோர் டோர் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆஃப் இருந்தது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி அதேமாரி டோர் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் திருப்பி அது மேலே இது இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். திருப்பி அது மேலே இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா சிசர் எடுத்து இங்கே ஒரு ப்ளோ ஹோல் இருக்கும், அந்த ப்ளோ ஹோல்குள்ளே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் இது வந்து இதுக்குள்ளே இப்படி குத்திடணும். குத்திங்கன்னீங்கன்னா உங்களோட ரோஸ் ரெடி. ஸோ குட் பை குட்டீஸ், நம்ம அடுத்த வாட்டி சந்திக்கலாம். ஹலோ குட்டீஸ், இப்போ கூட நம்ம குட்டி பிள்ளைங்க அவங்க பாடல் பாடி வசனம் சொல்லி அதெல்லாம் அனுப்பியிருக்காங்க, அந்த டேலண்ட்ஸை நம்ம பார்க்கலாமா?
ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, பரிசுத்த தேவனுடைய கரத்திலே அருமையான பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அருமையான வசனங்களையும் கதைகளையும் பாடல்களையும் கேட்க கர்த்தர் உதவி செய்தீர். இதற்காக உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதை பார்த்த ஒவ்வொருவரையும், பெரியோரை சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ச்சியாய் வரப்போகிற நாட்களிலும் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கரத்துக்கும் வசனத்துக்கும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.